திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிறேன். கூட்டணி கதாநாயகன் என்று சொன்னால், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தேர்தல் அறிக்கை கதாநாயகியாக மிகச்சிறப்பான ஒரு குடும்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கூட்டணிக்கு இந்த தேர்தல் அறிக்கை, அதாவது எங்களுடைய கூட்டணியே வெற்றி பெறும் என்று பல கருத்து கணிப்புகளும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் இந்த தேர்தல் அறிக்கை வெற்றியிலே வாக்கு வித்தியாசத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இந்த தேர்தல் அறிக்கை இருக்கின்றது. மக்கள் இன்றைக்கு சந்திக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு பதில் இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கின்றது. கடந்த காலத்தில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தார்களோ அத்தனையும் மாணவர்களுடைய கல்விக்காக வாங்கிய கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று சொல்லுவது, இளைஞர்கள் அத்தனை பேர் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இன்றைக்கு கேபிள் டிவி இல்லாத வீடுகளே கிடையாது. கேபிள் டிவி கட்டணம் தாறுமாறாக ஏறி இருக்கிற நிலையில் அதை பழைய கட்டண நிலைக்கே கொண்டு வருவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருப்பது பெண்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பொருளாதார சீரழிவினால் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வருவதை மக்கள் விரும்பாமல் இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை பொள்ளாச்சியிலே பெண்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த மனிதாபமான மற்ற செயல்களும், தமிழக அரசு அவர்களை காப்பாற்ற முயற்சிப்பதும், இருக்கின்ற தமிழக அரசு பெண்களுக்கு எதிரான தமிழக அரசாக இன்றைக்கு தமிழக பெண்களால் அனைத்து குடும்பங்களாலும் பார்க்கப்படுகிறது. பொள்ளாச்சி விஷயத்தை ஆயிரக்கணக்கான பெண்கள் ஏமாற்றப்பட்டு ஆபாச வீடியோ எடுத்து கோடிக்கணக்கில் சம்பாதித்த இந்த ஆட்சியாளர்களுக்கு அதிமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிற வேட்பாளர் யாருக்குமே தமிழக பெண்கள் வாக்களிக்க மாட்டார்கள். பொள்ளாச்சி பெண்கள் பாதிப்பை சாட்சி இருக்கிறதா என்று கேட்பதும், அது என்ன பிரச்சனை, சின்ன பிரச்சனை தானே என்று சொல்லுவதும், இன்றைக்கு முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் வாடிக்கையாக இருக்கிறது என்று சொன்னால் தமிழக பெண்கள் எல்லாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாதமாகியும் இன்னும் குற்றவாளி கைது செய்யப்படவில்லை, விசாரணை சரியான போக்கிலே செல்லவில்லை. பெண்களுக்கு எதிராக இருக்கிற இந்த அரசாங்கத்திற்கு தமிழகத்தினுடைய பெண்கள் யாரும் ஓட்டு போட மாட்டார்கள். திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கிற அத்தனை விஷயங்களுமே எல்லா மக்களும் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பது, குறிப்பாக ஒன்று இரண்டு அல்ல, அனைத்து வாக்குறுதிகளுமே அனைத்து தரப்பினரும், பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள், படிக்கின்ற மாணவர்கள், குறிப்பாக இன்றைக்கு முக்கியமான பிரச்சனையாக இருப்பது வேலைவாய்ப்பு. அப்புறம் படிப்பதற்கு கடன் வாங்கியதை திருப்பி கட்ட முடியாமல் தடுமாறுகின்ற சூழ்நிலை, இதற்கெல்லாம் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையிலே பதிலை கொடுத்திருக்கின்றார்கள். மொத்த இந்தியாவும் வரவேற்கக்கூடிய தேர்தல் அறிக்கையாக இது இருக்கும். சார், இதில் குறிப்பாக வந்து வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் வேண்டும்னு சொல்லி ஒரு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இப்போ விதாச்சார பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை வந்து நம்புகிறீர்களா? நல்ல விஷயம் தானே, விதாச்சார பிரதிநிதித்துவம்லாம் உங்களுக்கு வந்து இந்த கூட்டணி பிரச்சனைகள்லாம் இருக்காதுல்ல. அதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு நல்ல நோக்கம். ஏன்னா இப்போ மெஷின் மேலே உங்களுக்கு வந்து எல்லா தேர்தலிலையுமே பிரச்சனைகள் செய்ய முடியும் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு இயந்திரத்திலே தவறுகள் நடத்த முடியும் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வாக்குச்சீட்டை, ஏன்னா அமெரிக்காவிலேயே வாக்குச்சீட்டு முறை தான், அங்கே இல்லாத டெக்னாலஜி இல்லை. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக அது ஒரு நேர்மையான தேர்தலை நடத்துவதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்
முக ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை கொஞ்ச நேரத்திற்கு முன்பு கலைஞர் அறிவாலயத்தில் வெளியிட்டு தமிழ்நாட்டிலே உள்ள 6 கோடி வாக்காளர் பெருமக்களுக்கு வருங்காலத்திற்கு ஒரு நல்ல அறிவிப்பை நிகழ்த்தியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான சமயச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் இயக்கங்களுடைய கருத்துகளையும் உள்வாங்கி அனைத்து அரசியல் இயக்கங்களுடைய கனவுகளையும் உள்வாங்கி தமிழ்நாட்டு மக்களுடைய அபிலாஷைகள் விருப்பங்கள் வேண்டுகோள்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் எப்பேற்பட்ட ஆட்சிகள் வர வேண்டும் என்ற கற்பனைகள் அத்தனையும் உள்ளடக்கியதாக இந்த தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகு எங்களுக்காக தனி தேர்தல் அறிக்கையை நாங்கள் வெளியிடப் போவதில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டிருக்கிற இதே அறிக்கையை இந்திய இன முஸ்லீம் லீகுடைய தேர்தல் அறிக்கையாக நாங்கள் மக்களுக்கு தெரிவித்து மக்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்திருக்கிற மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலித்திருக்கிற மக்களுடைய கனவுகளை நனவாக்க உறுதிமொழித்து அளித்திருக்கிற இந்த தேர்தல் அறிக்கையில் அனைத்தும் வரக்கூடிய காலங்களிலே தமிழ்நாட்டிலும் நிறைவேற்றப்படும் மத்தியிலும் நிறைவேற்றப்படும் என்ற உறுதிப்பாடு இன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழகத்தில் 40 தொகுதிகளிலும் 2004 ஆம் ஆண்டு இந்த 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் 40 தொகுதிகளிலும் எப்படி வென்று தமிழகத்தில் நிலையான ஆட்சியை தந்து மத்தியிலே அற்புதமான ஆக்கப்பூர்வமான எல்லோருமே வியக்கத்தக்க ஆட்சியை மத்தியிலே உருவாக்கிறோமோ அந்த வரலாறு மீண்டும் புதுப்பிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த தேர்தல் அறிக்கை தளபதியார் அவர்கள் சொன்னது மாதிரி தேர்தலுடைய காலத்தில் இது ஹீரோயினாகவும் ஹீரோவாகவும் கதாநாயகனாகவும் கதாநாயகியாகவும் இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது 100க்கு 100 உண்மை. இந்த தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு மக்களுடைய இதயங்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு உருவம் செய்து அந்த இதயங்களுடைய பிரதிபலிப்பாக இந்த தேர்தல் அறிக்கை வெளிவந்திருக்கிறது. தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு அளித்திருக்கிற ஒரு ஒளிச்சுடராக நாங்கள் நம்புகிறோம். இது கனவை நனவாக்கக்கூடிய திட்டமாக நாங்கள் நம்புகிறோம். இது வருங்காலத்தில் மிகப்பெரிய அரசியல் கலங்கரை விளக்கமாக நம்புகிறோம். தமிழக மக்கள் இதனை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு நல்லாட்சியை மத்தியிலும் மாநிலத்திலும் உருவாக்குவதற்கு அவர்களுடைய வாக்குகளை தந்து வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.